வணக்கம் நண்பர்களே. இயக்குனர் ராஜு முருகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஜிப்சி படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி குக்கு ஜோக்கர் அப்படிங்கிற இரண்டு பெரிய சமூக படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் ராஜு முருகன். இரண்டுமே ஒவ்வொரு ஜேனரில் பயணம் பண்ணது. குக்கு ஒரு அழகான காதல் கதையை சொன்னது. ஜோக்கர் இந்தியாவோட ஒரிஜினல் அரசியல் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்களுடைய செயல்பாடும் திட்டங்கள் எப்படி இருக்கின்றத ரொம்ப அழகாக சொல்லி சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சியவே ஏற்படுத்தின படம். ஸோ இன்றைக்கே அவர் மூணாவது படமாக வந்துட்டு ஜிப்சியை கொடுத்துருக்காரு. பொதுவாக வந்துட்டு ப்ளூ செட்டை மாறனோட ஒவ்வொரு ரிவ்யூலேயும் ஒரு பெரிய நேர்மை இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு அவரோட ரிவ்யூவில் நேர்மை இல்லை, அதுக்கான காரணமும் தெரியல. இருக்கிற நண்பர்களே, இப்போது இந்த ஜிப்சி என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, வியட்நாமில் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த வியட்நாம் போரில் ஒரு சிறுமி ஆடை இல்லாமல் ஒரு வீதியில் ஓடி வருவாங்க. அந்த படம் வந்துட்டு அந்த காட்சி வந்துட்டு உலகத்தையே உழுகினது. போரோட ஆபத்து என்ன, போரோட பின்புலன்றத ஒரு உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உழுந்தது. அதே போல் குஜராத் கலவரம் 2002 நடந்தது. ஸோ அந்த குஜராத் கலவரம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்விளைவை கொடுத்தது. அந்த குஜராத் கலவரத்தில் கலவரம் செஞ்சவங்க ஒருத்தர், கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒரு பீரியடில் சந்திக்கிறாங்க. அந்த கலவரம் செஞ்சவர் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ இந்த நிகழ்வை அடிப்படையாக வச்சு, ஒரு மைய கருவாக வச்சு தான் இந்த ஜிப்சிங்கிற ஒரு படத்தை இயக்குனர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் சிறப்பான காரியங்கள் நிறையா இருக்குது. என்னென்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே இயக்குனர் ராஜுமன் ஒரு பெரிய சமூக அக்கறை உள்ளவர். ஸோ இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த ஒரு இயக்கத்துக்கோ ஒரு மதத்துக்கோ அன்பும் மன்னிப்பும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு இயக்கமோ இல்லை ஒரு மதமோ ஒரு அமைப்போ இங்கே எந்த ஒரு பிரயோஜனமான காரியத்தையும் கொடுக்காது, மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையும் கொடுக்காது அப்படிங்கிறத ஒத்த வரியில் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். ஸோ இந்த படத்தின் மூலம் ஒரு விஷயத்த முக்கியமாக வலியுறுத்துகிறாருங்க, கல்வி சமத்துவம் இந்த ரெண்டுமே ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப அழகாக எளிய முறையில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் கூடுதலாக வந்துட்டு ஒரு இஸ்லாமிய குடும்பம், அவங்களுடைய ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறை, அவங்களுடைய திருமண முறைகள், அவங்களுடைய விவாகரத்து முறைகள், ஸோ இப்படியான ஒரு நம்மளுக்கு நம்ம பார்க்காத சில விஷயங்களை நம்ம எல்லோருக்குமே ரொம்ப எளிய முறையில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு ஏற்கனவே நம்ம பெரிய பாராட்டுகளை கொடுக்கணும். இந்த படத்தை ஒரு மூணு தலைப்பில் பார்க்கலாம், ப்ளஸ் மைனஸ் சாதனைகள். ஸோ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒவ்வொரு இயக்குநர்களை வந்து ஒரு சிறப்பான இயக்குநர்களை வந்துட்டு அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற அளவுக்கு தான் பண்ணுவாங்க. இயக்குனர் ராஜமுருகனும் ஒரு வகையில் ஒரு முக்கியமான ரோல் மாடலாக தான் பின்னாள்களில் வருவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில படங்களை பார்த்தா அவங்க கதறி கதறி அழுவாங்க, ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வராது. ஆனால் இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், ஜீவா வந்துட்டு அவரை எடுத்து வளர்த்தவர் வந்து ஒரு இடத்துல மரணிச்சிருப்பார். ஸோ அந்த அவர் இறந்துட்டதை அவர் போய் பார்க்கும்போது அவரை கூப்பிடுவார், எலும்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சிடும் அவருக்கு, இறந்துட்டாருன்னு தெரிஞ்சிடும். அதை அவர் வெளிக்காமிக்கிற விதம் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இடத்துல அவர் வாயில் எந்த வார்த்தைகளும் பயன்படுத்தலை, எந்த ஒரு செய்கைகளும் செய்யலை. இசை, அவருடைய அந்த ஒரு கண்ணீர், அந்த ஒளிப்பதிவு, இந்த மூணும் சேர்ந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குன்னா, அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கு, நம்மளை அழுக வச்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு திறமையான இயக்குனர் ராஜமுருகன். தமிழ் சினிமாவில் பொதுவாக ஒரு ஃப்ரேம் இருக்கும், எந்தெந்த சீன்லாம் லவ் வரும்ன்றது நம்மளே முன்னாடியே சொல்லிடலாம். இப்போ லவ் பண்ண போகிறாங்க, இப்போ உங்களுக்கு லவ் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஃப்ரேமை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பொதுவாக இந்த லவ்ன்றது இயற்கையாக வரும், அவங்களுக்கு அந்த வயசில் வரும். அந்த எப்படி வருதுன்றத ஒரு இந்த படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், என்ன பார்த்த உடனே ஒரு நாடோடியோட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி எடுத்தோடனே அவங்க கூட போயிடுது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி இல்லையே. ஏன்னா அந்த வயசில் சில பேர் தற்கொலை முடிவு பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க, இன்னும் எவ்வளவோ தவறான முடிவுகளாக எடுத்துறாங்க. ஒரு செகண்ட் தானே, அந்த ஒரு செகண்டில் அவங்க முடிவு எடுத்து முடிச்சிடுறாங்க. அதை நம்ம கேள்வியை கேட்க முடியல. அதே போல் தான் இங்கேயும் வந்துட்டு அந்த வயசில் ஒரு பொண்ணு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது, ஒரு கட்டுப்பாடுன்ற பேரில் ரொம்ப அதிகமாகவே கட்டுப்பாடு இருக்குது.
அந்த நேரத்தில் அவங்க இந்த வெளி உலகத்தை ரசிக்கிறாங்க. முதல்ல அந்த குதிரையை தான் ரசிக்கிறாங்க, அந்த ஹீரோவோட இருக்கிற குதிரையை தான் ரசிப்பாங்க. ஸோ அந்த குதிரையை ரசிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த குதிரையை வச்சிருக்கிற அந்த ஒரு ஹீரோவோட நேர்மையான செயல்பாடுகள் எல்லாமே, பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய நேர்மை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போடுது. அந்த நேர்மை தான் அவங்களுக்கு காதலாக மாறுது. ஸோ அந்த நேர்மையோட ட்ராவல் பண்ண அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன உன்னோட கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ இயற்கைனா இந்த பூமியே இயற்கையாலானது. இந்த இயற்கையை தாண்டி நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்ம வாழ முடியாது. ஸோ அந்த இயற்கையோடு வந்த ஒரு காதல் சொல்லின விதம் ரொம்ப உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் ஃபீல் பண்ணுறேன், பார்த்த உடனே வரும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒளிப்பதிவு, இசை, இந்த ரெண்டுமே இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நாம் டூர் போனால் எப்படி இருப்போம், நாம் இந்த இயற்கையை ரசிக்கணும்னு சொல்லி போகும்போது எப்படி இருப்போம், அதை இந்த 2.5 மணி நேர சினிமாவில் கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய விருது கிடைக்கும். இசை, ஒவ்வொரு பாடலுக்கும் வெவ்வேறு விதமான இசை, ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு மாதிரியான இசை இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான பலமாக இருக்கும். இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் வந்துட்டு இந்தியாவுடைய தேசிய கொடி மூவண்ண கொடின்றாரு. தேசிய கொடியில் நான்கு வண்ணங்கள் இருக்குது. ஆனால் இயக்குனர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் எப்படி விட்டான்னு தெரில. அதே போல் படத்தோட 2nd செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தொய்வு ஏற்படுதுங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ரெண்டாவது இந்த படத்தோட சாதனைகள்னு பார்த்தோன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சென்சாரில் நாமெல்லாம் என்ன இது என்ன சாங் எதிர்பார்த்து போனோமோ, வெரி வெரி பேட் சாங் எல்லாமே எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அந்த பாட்டை முழுசாகவே தூக்கிட்டாங்க. அதே போல் இந்த படத்துக்கு எந்தெந்த சீன்லாம் ரொம்ப முக்கியமான சீன் அப்படின்னு இந்த இயக்குனர் எடுத்திருந்தாரோ அது எல்லாமே வந்துட்டு சென்சாரில் இது பிரச்சனையை உண்டு போனோம் அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்க. இது மொத்தத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு ரேஸில் ஓடுற ஒரு வண்டியில் அந்த அச்சாணியை பிடுங்கி விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த வண்டியை ஓட விட்டால் எப்படி இருக்கும், அதுபோல் தான் இந்த விஷயம் நடந்திருக்குங்க. அப்படி ஓடியும் அந்த மாட்டு வண்டி ஜெயிச்சிருக்குங்க, இந்த படமும் ஜெயிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சாதனை பண்ண இயக்குனர் ராஜம்பூரனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நம்ம சேனலோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வலியுறுத்தின அன்பு மன்னிப்பு இந்த ரெண்டுமே எல்லாத்துக்குமே தேவை. ஒரு மதமாக இருக்கட்டும் ஒரு இயக்கமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ரெண்டுமே தேவைன்னு வலியுறுத்தின இயக்குனர் ராஜமுருகனை நாங்கள் வாழ்த்துறோம். அதே போல் மன்னிக்கணும்னா எப்படி மன்னிக்கணும்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டர் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டை போய் கேட்பார், என் சகோதரன் எனக்கு துன்பம் விளைவிச்சுக்கிட்டே இருக்கான், ஏன்னா 7 தரம் மன்னிக்கட்டுமா அப்படின்னு கேட்பார். அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்வார், 7 தரம் அல்ல 70 தரம் நீ மன்னிக்கணும் அப்படின்பார். ஸோ அதுபோல் நம்ம ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதை அன்பையும் மன்னிப்பையும் வலியுறுத்தியே ஆகணும். ஸோ இது ரெண்டையும் வலியுறுத்தின ராஜமுருகனோட ஜிப்சிக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும், நன்றி நண்பர்களே.